அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு பொடி ஃபினிஷில் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா, சைடு ஜாயிண்ட்டும் நம்ம பிசுறு தெரியாமல் ஓவர்லாக் போட தேவையில்லாத அளவுக்கு நம்ம நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்திருக்கோம். அதே மாதிரி பட்டி ஜாயிண்ட்டு ஃப்ரண்ட்டில் டாட் பிடிக்கிறதோ சரி, பேக்கில் டாட் பிடிக்கிறதோ சரி, எந்த இடத்துலையுமே பிசுறு வெளியில் தெரியாத அளவுக்கு, கிளாத் எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு நம்ம எப்படி ஒரு நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நெக்குக்கு மட்டும் நான் கழுத்து பீஸ் வச்சு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம கேன்வாஸ் கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கை ஆர்ம் ஹோல் ரவுண்டில் மட்டும்தான் நமக்கு அந்த பிசுறுங்கிறது இருக்கும். அது மட்டும் நம்ம வந்து ஓவர்லக் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி பேக்லேயும் ஸ்டிச்சஸ் எதுவும் வெளியில் தெரியாது. பட்டிக்கிட்டே எங்கேயுமே நமக்கு தையல் அப்படிங்கிறதும் நமக்கு வெளியில் வந்து தெரியாது. இந்த மாதிரி எப்படி ஃபினிஷிங்க ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு நம்ம பெருசாக ஒரு பொட்டிக்கு வச்சு ரன் பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம வீட்லேயே நீட்டாக நம்மளால் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஒன்றுனா நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு பேக் பீஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேக் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. பேக் பீஸ் வந்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஊசி மார்க் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆப்போசிட்லேயும் வந்து அந்த ஊசி மார்க் வந்து நல்லாவே நமக்கு தெரியும். அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதும் நான் வந்து இங்கே நாச் வந்து போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் லைனிங் தனியாக மெயின் பீஸ் தனியாக எடுத்துக்கோங்க. ஓகேவா? தனித்தனியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல இந்த டாட்டுக்காக நம்ம இங்கே ஊசி மார்க் பண்ணதையும் கீழே நாச்சஸ் போட்டிருக்கிறதையும் கரெக்டாக எடுத்து வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நம்ம டாட்ஸ் வந்து பிரித்து விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரியே நம்ம மெயின் பீஸ்லேயும் அந்த அளவு அந்த டாட்டுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்ததையும் நம்ம அப்படியே தைச்சி எடுத்துக்கலாம். இருக்கும் இது எல்லாத்துலேயும் ரெண்டாவதாக ஒரு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரே தையல் போகிற மாதிரி இருந்தால் தையலுடைய அளவு ரொம்ப சின்னது பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? ரைட் சைடும் லைனிங்குடைய ரைட் சைடும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல சென்டரில் கரெக்டாக நாச் வந்து போட்டிருக்கேன். அந்த நாச்சஸ் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி டாட் நேர டாட் இருக்கணும், அதுவும் கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சரியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கீழே வந்து நான் ஆஃப் இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சஸ் விட்டுருக்கேன். அந்த ஆஃப் இன்ச்சு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை இந்த மாதிரி எடுத்து வந்து விட்டுருங்க. இதை எடுத்து விட்டுட்டு உங்களுக்கு தையல் வேணும் அப்படின்னா இந்த எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த ஓரத்தில் இல்லை இந்த ஓரத்தில், இந்த ஓரத்தில் போடும்போது இந்த பீஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை தையல் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேக் சைடு திருப்பி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு தையல் அப்படிங்கிறத நான் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு படிமான தையல் வந்து நான் போட்டிருக்கேன். அது ஈஸியாக திரும்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது இன்னும் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். உங்களால் மிஷினில் உட்காந்துருக்கும் போதே பக்கத்துலேயே உங்களால் அயன் பாக்ஸ் இருக்குது, உங்களால் கை கையாக அயன் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அயன் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோடய ஃபினிஷிங் இன்னும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ ராங் சைடு தை இப்போது நீங்கள் அப்படியே திருப்பிட்டு சுற்றிலும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து இப்போ லைனிங் பீஸும் சரி மெயின் பீஸும் நம்ம ரெடி அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் அப்படியே எட்ஜஸ்ட் எடுத்து வச்சு நம்ம தையல் போடலாம். அது நம்ம கரெக்டாகவே இருக்கும். இதுவே நீங்கள் வந்து மெயின் பீஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த கீழ் போர்ஷன் மட்டும் கரெக்டாக தைச்சிட்டு டாட் பிடிச்சி கீழே மட்டும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றிலும் நம்ம எப்பயும் போல் அப்ளை பண்ணி எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் ரெண்டும் ஒரே அளவுக்கே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நம்ம எடுக்கக்கூடிய மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரே மாதிரி கட் பண்ணணுமா இல்லை எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ நான் சுற்றிலும் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நமக்கு பேக் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டாட் வந்து பிடிச்சிட்டு கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு சுற்றிலும் தையல் வந்து போட்டிருக்கோம். இப்போ நமக்கு ராங் சைட்லேயும் நமக்கு எந்த ஸ்டிச்சஸும் நமக்கு எந்த இதுவும் நமக்கு தெரியாது. இந்த சைடும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், இந்த சைடும் நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் டாட் பிடிக்காமல் இந்த மாதிரி டாட் பிடிச்சா எனக்கு இந்த இடத்துல தூக்குற மாதிரி இருக்குது, நீட் ஃபினிஷிங் வரலன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த டாட்டுக்கு நீங்கள் கேப் விட வேண்டாம். இப்போ நம்ம எப்பயுமே வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கான போர்ஷன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைடு ஸ்டிச்சஸ்க்கு மார்க் பண்ணுவோம்ல, அந்த இடத்துல நீங்கள் டாட்டுக்கான போர்ஷன் விடாமல் நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு டாட் பிடிக்காமலே நீங்கள் சைடு ஜாயின்ங்கிறது நீங்கள் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நமக்கு பேக் வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக
இந்த மாதிரி நான் டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுவுமே நான் வந்து ரெண்டு பீஸும் சரியான அளவில் தான் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எங்கேருந்து டாட்ஸ் பிடிக்கணும், எது வரைக்கும் பிடிக்கணுங்கிறது இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், இங்கே முடிக்கணும். இந்த இடத்துலையும் நான் வந்து ஊசி மார்க் வந்து நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயுமே அதே மாதிரி தான் நம்ம தனித்தனியாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் லைனிங்கில் உங்களுக்கு நல்ல மார்க்கிங் தெரியும். நான் இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு அயன் பாக்ஸ் பக்கத்தில் வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படின்னா அது கையோடு வச்சுட்டு இப்போ இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த போர்ஷன் நல்லா அழுத்தி ஒரு அயன் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நல்லா அயன் பண்ணிக்கலாம். அதுபோல் இங்கேயும் நீங்கள் நல்லா அயன் பண்ணி விட்டுருணும். இந்த மாதிரி அயன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு தூக்காது. ப்ளவுஸ் போடும்போது அந்த ஷார்ப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, உங்களுக்கு நல்லா படிஞ்சிருக்கும். நீங்கள் இதெல்லாமே ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அயன் பண்ணுறதுல தான் அந்த ஃபினிஷிங் வந்து இன்னும் உங்களுக்கு நீட்டாக வரும். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம மெயின் பீஸ்லேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினாக வந்து பார்க்க வேண்டியது இப்போ இந்த பக்கம் இப்போ இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இது இந்த பக்கம் இருக்கணும். ஓகேவா, இப்போ இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் இது ஒன்று மேலே ஒன்று போடும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயும் எனக்கு ஊசி மார்க் வந்து நல்லாவே தெரியுது. வீடியோவில் தெரியுதான்னு தெரியலை. ஸோ நான் இங்கே மார்க் பண்ண அளவுக்கு நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம லைனிங் வந்து தச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் இதையும் நீங்கள் இந்த மாதிரி சுற்றிலும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே ஒரு அயன் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வந்து நீங்கள் வைக்கணும். இந்த சைடும் நமக்கு இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸஸ் இந்த டாட் பிடிச்சதெல்லாம் நமக்கு வெளியில் தெரியாமல் ரெண்டையும் உள்பக்கமாக வச்சு நம்ம அப்படியே சுற்றிலும் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த இடத்துல சுற்றிலும் தையல் போடுறது நீங்கள் கழுத்து பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆம்ஹோல் சைடில் போட வேண்டாம், அது ஏன் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நெக்கிலேருந்து கரெக்டாக சைஸ் கரெக்டாக இருக்க மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு சைடும் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டு உடனேமே நல்லா இந்த இடத்துல படிஞ்சு வர மாதிரி நீங்கள் இதெல்லாம் அயன் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கப்சைஸ் வந்து நீட்டாக உங்களுக்கு இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பட்டி, பட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் வந்து ஒரிஜினல் பீஸும் ரெண்டு பீஸ் வந்து லைனிங் பீஸும் இருக்குது. இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு மேல் பக்கம் வந்து நல்ல பக்கமும் உள் பக்கம் லைனிங்கும் தெரிகிற மாதிரி தான் நான் இதை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதனால் இப்போ இதில் வந்து ரைட் சைடும் மேலே இருக்குது. இப்போ நம்ம இப்படி திருப்பும் போது நமக்கு ரைட் சைடு வர மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கணும். இப்போ இதில் வந்து கீழே 1/2 இன்ச் கேப்புக்கு நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா நான் 1/2 இன்ச்சுக்கு தான் தையலுக்காக விட்டுருக்கேன், அதனால் நான் அந்தளவுக்கு தைக்கிறேன். நீங்கள் கீழே தையலுக்கு என்ன அளவு விட்டுருக்குறீங்களோ அதே அளவுக்கு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த லைனிங் பீஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் அப்படியே உள்பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இதையுமே கையோடு நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே வந்து நின்றுக்கும். நான் இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைனிங் பீஸ் ஒரிஜினல் பீஸு எல்லாம் சேர்த்து வச்சு நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன், அதனால் எனக்கு நீட்டாக இருக்குது. ஸோ தைக்கிறதுக்கு முன்னாடியும் தைக்கும் போதும் தைச்சதுக்கு பின்னாடியும் உடனுடனே அயன் பண்ணோன்னா நமக்கு நீட்டாக இருக்கும். அது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட்டு கட்டிங் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவையும் தைச்சி முடிச்சுட்டு ஒன்ஸும் நம்ம அயன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பட்டியும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஆப்போசிட் ஆப்போசிட்ல இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மேலே சுற்றிலெலாம் தையல் போடலை. ஏன் அப்படின்னா நம்ம இதை வந்து அட்டாச் பண்ண போகிறோம் பிசுறு தெரியாமல். ஓகேவா, இப்போ இந்த பட்டி இந்த சைடு வரணும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணணும். இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பட்டியை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதுதான் இந்த சைடு வரணும் இல்லையா. இப்போ இதை இப்படி மேலே போட்டு ஃபஸ்ட்டு இதையும் இதையும் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். லைனிங் அப்படியே இருக்கட்டும் சரியா. இந்த மாதிரி வச்சு இப்போ 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் கேப்பில் அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின் பீஸ் ஜாயின் பண்ணிட்டோமா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனிங் பீஸை லைனிங் சைடு போய் நம்ம அட்டாச் பண்ணணும். அதுக்கு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படி சுருட்டிக்கோங்க. மாதிரி சுருட்டி எடுத்திங்கன்னா இந்த பீஸ் வந்து நமக்கு இங்கே வரும். இங்கே வரும்போது கரெக்டாக இந்த லைனிங் சைடு இருக்கு இல்லையா, அந்த லைனிங் சைடு இதை வந்து இப்படி வச்சு நம்ம முதல்ல எப்படி 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டோமோ அதே மாதிரி இப்போயும் போட்டுடணும். இப்போ நம்ம 1/2 இன்ச்சில் தையலுங்கிறது போட்டோம். இப்போ உள்ளே கொடுத்துருக்க துணியை நம்ம வெளியில் எடுக்கணும் இல்லையா, அதுக்கு இப்போ இந்த சைடும் அந்த சைடும் நமக்கு இந்த மாதிரி ஓப்பனாக தான் இருக்குது. இதில் ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு வெளியில்
திருப்பி எடுத்துக்கோங்க. இப்படி திருப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு வந்து மேலே வந்துடும். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நமக்கு சுருக்கம் வரக்கூடாது, கொஞ்சம் துணி வந்து லேசாக கசங்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நீங்கள் ஒன் சைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டோம். பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள் பக்கமும் நமக்கு எந்த பிசுறும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே நீட்டாக அயன் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு கீழேயோ இல்லை இந்த இடத்துலையோ நம்ம ஸ்டிச்சஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நான் இந்த சைடும் ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி வெளிப்பக்கம் கொஞ்சம் பிசுறு இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த சைடும். ஓகேவா? இப்போ இதில் நம்ம ஹூக் பட்டி வீ பட்டி வைக்கணும். அது வந்து நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இந்த ஆம்போல் சைடில் தையல் போட வேணாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது மாதிரி மேலே ஷோல்டர்லேயும் போடல, இந்த கழுத்து போர்ஷன்லேயும் லைட்டாக வந்து நான் பிரித்து வந்து விட்டுக்கிறேன். இந்த இடத்துல உங்களால் தையல் போடாமலே தைக்க முடியும்னா போடலாம், இல்லை தையல் போட்டு தான் ஆகணும்னா தாராளமாக போட்டுக்கலாம். பட் இந்த இடத்துல லைட்டாக நான் வந்து என்ன செஞ்சுக்கிறேன், இந்த மாதிரி பிரித்து வந்து விட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் நான் வந்து பிரித்து விட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பிரித்து வந்து எடுத்துருக்கோம். இப்போ இதில் பேக் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பீஸ் கூட நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ பேக்கில் வந்து நீங்கள் பிரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, ஃப்ரண்ட்டில் மட்டும் நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா போதும். இப்போ இது வந்து இந்த சைடு. ஓகேவா? இப்போ இது வந்து இந்த சைடு, இதுக்கு இந்த பக்கம் இப்படி தான் நமக்கு வரும். இப்படி தான் நம்ம ஷோல்டர் ஜாயின்ட் வந்து பண்ணுவோம். இது ரைட் சைடு, இது ரைட் சைடு, இது ரெண்டையும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதை அப்படியே திருப்பி எடுத்துக்கோங்க. இந்த திருப்பி இதை வந்து லைட்டாக திருப்பி இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. சரியா? இந்த பக்கம் திருப்பிட்டு அப்படியே ஹாஃப் இன்ச்சில் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. திரும்பியும் இதை இப்படி எடுத்தோன்னா நமக்கு இது வந்து நமக்கு கவர் ஆகிடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் ஜாயின்ட் வந்து ஃப்ரண்ட்டில் வர மாதிரி இருக்கும். இதுவே வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த பேக்கு வந்து பேக் போட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேக்கில் வந்து போகும். அது எப்படிங்கிறதும் நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து தையலை வந்து நான் பிரித்து விட்டுக்கிறேன். இந்த சைடு வந்து நான் இங்கே பிரித்து விட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? இங்கே பிரித்து விட்டு வச்சுருக்கோம். இப்போ இது வந்து நமக்கு ரைட் சைடு. என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி இப்படி திருப்போம் இல்லையா? இப்போ இதே பொசிஷனில் வச்சுட்டு இந்த பக்கம் இருக்கிற லைனிங் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே இந்த பக்கம் திருப்பி வந்து கொடுங்க. ஓகேவா? இந்த பக்கம் திருப்பி கொடுத்துட்டு நம்ம அப்படியே ஹாஃப் இன்ச் கேப்பில் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி லைனிங் பீஸு, அதுக்கு மேலே இன்னொரு லைனிங் பீஸு, அதுக்கு மேலே ரெண்டு மெயின் பீசஸ், இந்த மாதிரி வச்சு நீங்கள் தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் வந்து இந்த தையல் பிரித்து விடுறது கொஞ்சம் சேர்த்து பிரித்து விட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த தையல் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை ஜாயின் பண்ணிவிட்டு ரெண்டு சேர்ந்த மாதிரி கழுத்தை சுற்றிலும் நீங்கள் தையல்ங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துருவோம். வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசுறு வந்து பேக் சைடு போகும், இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் சைடு போகும். ஓகேவா? ஃப்ரண்ட் ரெடி பண்ணிவிட்டு பேக் வச்சு திருப்பினீங்கன்னா பேக்கில் போகும், ஃப்ரண்ட் வச்சு திருப்பினீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸுக்கு வந்து நான் கழுத்து பீஸும் சரி, ஹூக் பட்டி வீப்பட்டியும் சரி, நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து இது இந்த ப்ளவுஸுக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நான் அதை வந்து உங்களுக்கு கவர் பண்ணலை. இப்போ நான் வந்து கழுத்து பீஸ் கொடுத்துட்டு ஹுக் பட்டி வீ பட்டி எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணி ஸ்லீவ் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு ஜாயிண்ட் வந்து எப்படி நம்ம பிசுறு தெரியாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம். உங்களுக்கு ஹுக் பட்டி வீ பட்டி வைக்கிறது, கழுத்து பீஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறது, ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா ஏற்கனவே நான் போட்டிருக்க வீடியோவை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை புதுசாக வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். இப்போ இந்த ப்ளவுஸில் இந்த மாதிரி ஹுக் பட்டி வந்து நார்மலாக தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது மாதிரி ஐப்பட்டியும் இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுபோல் கழுத்தில் வந்து ரஃபாக ஒரு தையல் போட்டிருக்கேன், ஹெம் பண்ணிவிட்டு அதை நம்ம பிரிக்கணும். அடுத்து ஸ்லீவ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கீழே எந்த ஸ்டிச்சஸ்மே தெரியாது, உள்பக்கம் மட்டும் ஸ்டிச்சஸ் தெரிகிற மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டோன்னு சொன்னோன்னா ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி எந்த சுருக்கமும் இல்லாமல் நமக்கு நீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் தையல் போடுற மாதிரி ரைட் சைடில் வச்சு சைடில் இருக்கிறதுல எஜ்ஜில் ஒரு தையல் வந்து போட்டுருங்க. எப்படி போடணும் அப்படிங்கிறத நான் இன்னொரு சைடு உங்களுக்கு நல்லா காமிக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடில் வந்து இப்போ நான் பிடிக்கிற மாதிரி கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. இடுப்பில் இருந்து ஸ்லீவ் வரைக்கும் ஒன்று செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அதிகமாக லென்த்து ஜாஸ்தியாக வர மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அந்த ஆம்ஹோல்கிட்ட லைட்டாக ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. நீங்கள் மடித்து வீட்டெல்லாம் வந்து ஸ்டிச் பண்ண வேண்டாம்.
இப்போ இதில் வந்து பட்டி நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோங்கிறதுனால அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம பட்டியில் போய் பிடிக்க முடியாது. அதனால் நான் ஆம் ஹோலில் லைட்டாக ஒரு கால் இன்ச் அளவுக்கு இப்போ நான் ஸ்டிச் பண்ண மாதிரி நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். நீங்கள் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் நான் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் எஜ்ஜில் இருக்கிறதுலேயே எஜ்ஜில் வந்து தையல் போடணும். இந்த இடத்துல ஷோல்டர் ஜாயிண்ட்டை வந்து கரெக்டாக மேலே இழுத்து விட்டுட்டு இந்த பீஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்லீவ் ஜாயின்ட் பண்ணது வந்து மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இருக்கிறதுலே எஜ்ஜில் வந்து போடுங்க. ஒரு கால் இன்ச்சு கொஞ்சம் பிசுறு துணிகள் மேலே கீழே இருக்கும், அதாவது ஃப்ரண்ட்டு பேக்கு நம்ம சேர்ந்து வைக்கும்போது இப்போ நான் கட் பண்ணுறேன் இல்லையா அந்த அளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதையெல்லாம் நீங்கள் கட் பண்ணி வெளியில் எடுத்து விட்டுருங்க. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி எஜ்ஜில் நம்ம தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஓப்பன், வேஸ்ட் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு மார்க் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு வேஸ்ட் ரவுண்ட் வந்து அளவுகள் மாறாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்டு எஜ்ஜிலையும் தையல் போட்டுட்டோம். இப்போ மொத்தமாக இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 38 இன்ச்சுங்கிறது இருக்குது. இப்போ எனக்கு 31 இன்ச்சு தான் வேணும். அப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகேவா, மிச்சம் எனக்கு 7 இன்ச்சு இருக்குது. அந்த 7 இன்ச்சை நான் என்ன பிடிச்சு தைக்கணும், அந்த 7 நம்ம 4 பிரித்தோன்னா 1.25 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும் இல்லையா. அந்த 1.25 அந்த சைடு ஜாயின் பண்ணதுலேருந்து முன்னாடி பின்னாடி அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒவ்வொரு சைடுக்கும் 3.5 இன்ச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நமக்கு ஃபுல்லாக பிடிச்சு நம்ம தைச்சிருவோம். அப்போ டோட்டலாக வேஸ்ட் ரவுண்டு நமக்கு 31 இன்ச்சு கிடச்சிரும். ஸோ நீங்கள் என்ன அளவு மொத்தமாக இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வேஸ்ட் ரவுண்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை குறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 1.25 வருதுன்னா உங்களுக்கு 1.5 வரலாம், 1.5 வரலாம், உங்கள் வேஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி. ஸோ அதை ரெண்டு பக்கமும் ஆவரேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா அது போதுமான அளவாக இருக்கும். ஓகேவா, அதே போல் ஸ்லீவும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நல்லா அந்த ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் நமக்கு அழகாக படிஞ்சு கொடுக்கும். இப்போ நம்ம இடுப்பில் மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல இப்படி ஒரு லாக் வந்து போட்டுருங்க. லாக் போட்டுட்டு செஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாச்சஸ் இருக்கும், ஃப்ரண்ட்டு நாச்சு பேக் நாச்சு. இந்த இடத்துல நீங்கள் ஃப்ரண்ட்டு நாச்சு கூட நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு பேக் நாச்சு அளவு வச்சு அப்படியே நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் நாச்சு கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம்னு நம்ம உள்வளைவு கட் பண்ணுறதுனால. ஸோ நீங்கள் பேக் ஆம் நாச்சை வச்சு கரெக்டாக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆம் ஹோல் ரவுண்டும் நமக்கு சரியாகவே வந்து இருக்கும். இப்போ ஆம் ஹோல் ரவுண்டு சரியாக இருக்கான்னு ஒரு செஞ்சு செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ பேக்கில் வந்து நமக்கு ஒரு 8 இன்ச் கிட்டே இருந்தது, ஃப்ரண்ட்லேயும் நமக்கு அந்தளவு தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆம் ஹோல் ரவுண்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டும் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி செக் பண்ணும்போது உங்களுக்கு ஆம் ஹோல் ரவுண்டு அதிகமாக இருக்கா அல்லது செஸ்ட் ரவுண்டு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பேக்கில் சென்டர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம். இதில் இது நேரே நீங்கள் மார்க் பண்ண அளவுகள் சரியாக இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அந்த இடத்துல முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா அந்த செஸ்ட் நாச்சு போட்ட இடம் தேவைப்படுற மாதிரி முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் லைன் வந்து போட்டுக்கோங்க. ஸோ ஆம் ஹோல் ரவுண்டு, செஸ்ட் ரவுண்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாம் செக் பண்ணிவிட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் வெளியில் சைடில் எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் அப்படிங்கிறத நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ இதே மாதிரியே நம்ம இன்னொரு சைடும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு ப்ளவுஸ் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். இதில் கழுத்து ஹெமிங் பண்ணிவிட்டு ஹூக் வச்சோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு முடிஞ்சிடும். ஹூக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்லேயே வந்து ஸ்டிச் பண்ண முடியும். அதே மாதிரி நெக்கு வந்து கையில் ஹெமிங் பண்ணாமல் நம்ம கேன்வாஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது மிஷின்லேயே வந்து ஈஸியாக ஸ்டிச்சஸ் வந்து போட முடியும். அது எப்படி அப்படிங்கிறது நான் ஃபியூச்சரில் வீடியோ வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இன்னொரு சைடும் சைடு ஜாயிண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸுடைய ஃபினிஷிங் அப்படிங்கிறது உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட ஆன்லைன் கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸில் உங்களுக்கு பேசிக் கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம ஆன்லைனில் வந்து எடுக்கிறோம். இந்த வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் குரூப் ஓப்பன் பண்ணி குரூப்பில் வந்து உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுவோம். நீங்கள் அதை பார்த்து ஒர்க் பண்ணி ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ப்ளவுஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணலாம், சுடி ஜாயின் பண்ணலாம், மேக்ஸி இது மூணுக்குமே நம்மக்கிட்ட கிளாஸஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க
வீடியோ ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரீனில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.